அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சைன்மெண்ட்டுங்க. கன்சைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்னேன் பாருங்க, ஓப்பன் அக்கௌண்ட்டில் ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு சொன்னேன் பாருங்க, நார்மல் பேமெண்ட் ஃபெசிலிட்டியில் இருக்கிற பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது பிளெயின் கிளீன் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கேஷ் இன் அட்வான்ஸ் ஒன்று, ஓப்பன் அக்கௌண்ட் சொன்னேன். அந்த ஓப்பன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் வந்த பிறகு தான் நான் எக்ஸ்போ பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறாங்க. அதாவது நீ அனுப்பின பொருளை நான் திருப்பி ரீசேல் பண்ணிடுவேன், ரீசேல் பண்ணி அதில் வர லாபத்திலேருந்து நான் உனக்கு அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிற இடம் தான் கன்சைன்மெண்ட்டு. இது மோஸ்ட்லி துபாயில் இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் ஷாப்லாம் இருக்க பாருங்க, அவங்க ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா துபாயில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாடு சவுத் இந்தியா இதெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த இடத்துல அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரியில் யாரும் அதை ப்ரெஃபர் பண்ணுறதும் கிடையாது, ஓகேங்களா. ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் இருக்கு இண்டிவிஜுவலாக பர்டிகுலர் பர்சன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல இந்த கன்சைன்மெண்ட் டீல் போயிட்டுருக்கு. மற்றபடி இதில் பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. பேமெண்ட் எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்சியிலலாம் போகாது, கேஷ் இன் அட்வான்ஸ் மாதிரி இல்லை ஓப்பன் அக்கௌண்ட் மாதிரி டைரெக்டாக உங்கள் பேங்க்கில் தான் வந்து அவங்க பே பண்ணுவாங்க, ஓகேங்களா. பேங்க் மூலியமாகலாம் வர மாட்டாங்க, அதாவது எல்சி மாதிரிலாம் வராது. டைரெக்டாக ஓகேப்பா நான் விற்றுட்டேன்ப்பா இந்த பொருள் வந்துருச்சு, ஆனால் விற்கிற வரையும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் இதில் அக்ரிமெண்ட் போடுவீங்க, இத்தனை நாளில் நான் விற்றுருவேன், இத்தனை நாளைக்குள்ளே நான் பே பண்ணுறேன்னு சொல்லி இம்போர்ட்டர் அனுப்புவோம், ஓகேங்களா. இதுக்கு சேஃபெல்லாம் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட இதுவும் ஓப்பன் அக்கௌண்ட் மாதிரி ரிஸ்கான ஃபேக்டர் தான்.